Hello, my dear friends. Welcome to Uma's Corner. இன்றைக்கி நம்மளோட சேனலில் டிஷ்யூ பேப்பர் வச்சு தான் நம்ம கிராஃப்ட் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம டிஷ்யூ பேப்பரில் பண்ண போகிற கிராஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 15 டிஷ்யூ பேப்பரை நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு டிஷ்யூ பேப்பரை நம்ம நாலாக கட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சென்டரில் மடித்து ஒரு கட் பண்ணிக்கலாம். திரும்ப அதை நம்ம ரெண்டாக கட் பண்ண போகிறோம். இன்னொரு பாதியும் நம்ம ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ பேலன்ஸ் உள்ள டிஷ்யூ பேப்பரையும் நம்ம அதே மாதிரி தான் கட் பண்ண போகிறோம். சென்டரில் ஒரு கட் பண்ணிக்கலாம். ஒரு பாதியை வந்து நம்ம ரெண்டாக கட் பண்ண போகிறோம். அதில் ஒரு பாதியை திரும்பவும் நம்ம ரெண்டாக கட் பண்ண போகிறோம். கட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு ஒரு ஷீட்டாக வரும் உங்களுக்கு. அதை தனித்தனியாக பிரித்து நம்ம எடுத்து வச்சுக்கும் போது நம்மளுக்கு செய்யும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சிங்கிள் சிங்கிள் ஷீட்டாக அதில் வந்து பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம மல்லிகைப்பூ தான் ரெடி பண்ண போகிறோம் டிஷ்யூ பேப்பரில். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம்ல டிஷ்யூ பேப்பர், நாலாக கட் பண்ணோம்ல, அதில் வந்து ஒரே ஒரு ஷீட் மட்டும் எடுத்து நம்ம நல்லா கசக்கி குட்டியாக ஒரு பால் மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ அதை வந்து நம்ம ரெண்டாவது ஒரு ஷீட்டெல்லாம் பிரித்து பிரித்து வச்சுருந்தோம் இல்லையா, ரெக்டாங்கிள் ஷேப்பில், அதில் சென்டரில் வச்சு நம்ம நல்லா வந்து சுத்த போகிறோம். சென்டரில் வச்சு கீழே வந்து நம்ம அந்த டிஷ்யூ பேப்பர் நல்லா சுருட்டி ஒரு காம்பு மாதிரி ரெடி பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு மல்லிகைப்பூ ஷேப்பில் வந்து இருக்கும். நம்மளுக்கு நான் வந்து உங்களுக்கு இன்னொன்று பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஷீட் எடுத்து நம்ம நல்லா வந்து சுற்றிக்கலாம். பேப்பர் மாதிரி கொஞ்சம் பால் மாதிரி நம்ம நல்லா ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை வந்து இன்னொரு ஷீட் நம்ம சென்டரில் வச்சு நல்லா நம்ம வந்து கீழே வந்து காம்பு மாதிரி நம்ம நல்லா சுற்ற போகிறோம். நம்ம ரெண்டாவது ஷீட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெலிசாக கட் பண்ணியிருப்போம், சிங்கிள் சிங்கிள் ஷீட்டாக. ஏன் அப்படின்னா கீழே காம்பு கொஞ்சம் நல்லா ஒல்லியாக வரும், அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போ நான் வந்து நிறைய மல்லிகைப்பூ ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ காம்பில் வந்து நம்ம க்ரீன் கலர் பெயிண்ட் வந்து தடவ போகிறோம். ஸோ டேரெக்டாக க்ரீன் கலர் பெயிண்ட்டு தடவணும் அப்படின்னா டார்க் க்ரீனாக இருக்கும். எப்போதும் மல்லிகைப்பூ வந்து பார்த்திங்கன்னா லைட் க்ரீன் கலர் தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் ஒயிட் கலர் பெயிண்ட்டில் நம்ம க்ரீன் கலர் பெயிண்ட்டையும் மிக்ஸ் பண்ணி தடவணும் அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் பார்க்குறது கலர் வந்து. ஸோ டேபிளில் வந்து அது படாமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு சார்ட் எடுத்து சும்மா அது மேலே வச்சுருக்கேன். இப்போது நம்ம வந்து கலர் கொடுத்துடலாம். சும்மா லைட்டாக அந்த காம்லேருந்து டச் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னாலே போதும். இது ஃபேப்ரிக் பெயிண்ட் தான், அதனால் சீக்கிரமாகவே காஞ்சிடும். காம்பு வந்து பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ கொஞ்சம் சின்னமாக தான் இருக்கும். நான் வந்து அப்படியே விட்டுட்டேன். ஆக்சுவலாக கட் பண்ணணும் தான், நான் கட் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டேன். ஏன்னா வந்து எனக்கு காம்பு வந்து கொஞ்சம் நீளமாக இருந்தால் தான் கட்டை வரும், பூ கட்டை வரும். ரொம்ப குட்டியாக இருந்துச்சுன்னா எனக்கு கட்டை வராததுனால நான் கட் பண்ணாமல் சரி அப்படியே இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். உங்களுக்கு வந்து கட் பண்ணுறதுனா கீழே கட் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு எக்ஸாக்டாக மல்லிகைப்பூ மாதிரியே இருக்கும். பாருங்கள், மல்லிகைப்பூ மாதிரி இருக்குல்ல. இப்போ அந்த பெயிண்ட்லாம் அப்படி கொஞ்சம் நேரம் காயிட்டு உடனே காஞ்சிரும், இருந்தாலும் கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போது நம்ம வந்து பூ கட்டிடலாம்.
அப்போ கட்டி முடித்தோடனே நம்ம பார்க்கலாம். நான் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது இவ்வளோ நல்லா வரும், எக்ஸாக்டாக மல்லிகைப்பூ மாதிரி இருக்கும் அப்போல்லாம் நினைக்கவே இல்லை. சும்மா செஞ்சு பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணதேன். ஆனால் ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப சூப்பராக வந்துருச்சு. இதை வந்து பார்த்தாங்கன்னா யாருமே வந்து இது உண்மையான மல்லிகைப்பூ அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு டியூப்ளிகேட் மல்லிகைப்பூன்னு யாராலையுமே கண்டே பிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு எக்ஸாக்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. டட்டடா, நம்மளோட மல்லிகைப்பூ வந்து கட்டியாச்சு. நான் ரெடி பண்ணது இவ்வளோதான், அதனால கட்டும் போது இவ்வளோதான் வந்திருக்கு. நம்ம நிறைய ரெடி பண்ணி நம்ம நிறைய பூ கூட நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். பாருங்களேன், ஒரிஜினல் மல்லிகைப்பூ மாதிரியே இருக்கல. டிஷ்யூ பேப்பர் லைட்டாக அங்கங்கே நம்ம லைட்டாக மேலே பிச்சு விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மலர்ந்த மல்லிகைப்பூ மாதிரி கூட இருக்கும். நான் ஒரு சிலருக்கு ஃபஸ்ட்டு செஞ்சு பார்க்கும் போது அப்படியே டார்க் க்ரீன் கலர் பெயிண்ட்டே காம்போ கொடுத்துட்டேன், அதனால தான் அங்கங்கே அப்படி இருக்குது. ஸோ நம்மளோட மல்லிகைப்பூ ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஓமா. பாய்.